அனைவருக்கும் வணக்கம் சப்கோ மேரா பிரிய நமஸ்கார் வாழ்க்கையில வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்படிமீங்க இப்ப வந்து பகல் இரவு எல்லாமே சுகம் துக்கம் எல்லாமே மாறி மாறி வரும் அதே மாதிரி இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு நோயினால நிறைய கெடுதல் பாவம் நிறைய பேர் ஃபேமிலியை இழந்திருக்காங்க முக்கியமான மெம்பர்ஸ் இழந்திருப்பாங்க ஆனா அதுலயே ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் இருக்கு யோசிச்சு பாத்தீங்களா என்ன தெரியுமா நம்ம நதிகள் சுத்தமா இருக்கு கடல்கள் சுத்தமா இருக்கு இயற்கை காற்று சுத்தமா இருக்கு நம்மளோட பூமி கொஞ்சம் சுத்தமா இருக்கு நம்ம இவ்வளவுதான் அபியான் அபியானா திட்டம் யோஜனா அப்படி சொல்றாங்க சோ இவ்வளவுதான் திட்டங்கள் எல்லாம் கொண்டாலும் நம்ம வந்து அதை வந்து நம்ம யாருமே வந்து தலைவணங்கி அதை பத்தி யோசிக்கல சிந்திக்கல ஒரு சிலர் சிந்திச்சிருப்பாங்க எல்லாரையும் நான் சொல்ல வரல ஒரு சிலர் வந்து அது வந்து ஓ இதை நம்ம தண்ணியை சுத்தமாக வச்சுருப்போம் நம்ம கடலை சுத்தமாக வச்சுருவோம்னு யோசித்தோம் ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் வந்து எவ்வளவோ புண்ணிய தீர்த்தங்களை வந்து நம்ம அசுத்தப்படுத்தணும் புண்ணிய நதிகள் தானாக உற்பத்தியாகி மக்களுக்கு கொடுக்குற நதிகளை வந்து வம்பாக்கணும் பூமியை பிளாஸ்டிக்கை அப்படியே பிக்னிக் போய் பிளாஸ்டிக் அப்படி எப்படி த்ரோ பண்ணணும் அதெல்லாம் இந்த மூணு மாதம் ஸ்டாப் ஆகிருக்கு ஸோ அதனால நம்ம வந்து இந்த இயற்கையை வந்து நம்ம சொல்லி நான்லாம் சொன்னேன் நீங்களாம் கேட்கலல சரி நானே என்னைய பியூரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இயற்கை வந்து அதையே வந்து சுத்தப்படுத்திக்கிச்சு ஸோ அதனால நம்ம வந்து கெடுதல் அப்படிங்கிற ஒரு கொரோனாங்க நிறைய பேர் இறந்து போகிறாங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க சரிதான் இருந்தாலும் இயற்கை வந்து ஏதாவது ஒரு காலகட்டம் தானே அதுவும் சுத்தம் பண்ண முடியும் ஸோ அதை யோசிச்சு பார்க்குறப்ப இயற்கையை வந்து தன்னைத்தானே வந்து சுத்தப்படுத்தி கொண்டது அப்படிங்கிறது வந்து நான் சிந்திச்ச விஷயம் அதை உங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால் ஷேர் பண்ணேன் இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் வந்து போன எபிசோடில் வந்து கவுன் பற்றி பார்த்தோம் யார் அப்படிங்கிறத பற்றி சரி யாருன்னா இவங்களுக்கு தேவை ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோம் ஏ கவுன் ஹே வ கவுன் ஹே ஆப் கவுன் ஹே நீங்கள் யார் அவன் யார் இவன் யாருன்னு கேட்க தெரியும் இப்போ அவனுடைய யாருக்கு கவுன்னா யார் ஆனால் இக்கு அப்படின்னு என்ன மேம் கோவுன்னு சொன்னீங்க அப்போ அந்த கவுனையும் கோவையும் மிக்ஸ் பண்ணி என்ன வேர்டு வரும் யாருக்கு யாருடைய அப்படிங்கிறத பற்றி அந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் சரியா பார்க்கலாம் வாங்க கவுன் ப்ளஸ் கோ கிஸ் கோ கவுன்னா யாரு உங்களுக்கு தெரியும் ஆனால் ஸ்போக்கனில் கோன் அப்படின்னு சொல்லுவாங்க கோனா ரெண்டு அர்த்தம் காரக்கில் சொல்லியிருக்கேன் இக்கு ஐ ரெண்டு அர்த்தம் இப்போ கவுன் ப்ளஸ் கோ கிஸ் கோ கவுன் ப்ளஸ் கோ கிஸ் கோ யாரை யாரு ப்ளஸ் ஐ யாரை அவ்வளோதான் கிஸ்கோனா யாரை கிஸ்கோனா யாரை அப்படின்னு மெமரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் நிற்காது கவுன்னா யாருன்னு சொல்லியிருக்காங்க கோனா இக்கு ஐன்னு ரெண்டு மீனிங் காரக்கில் படிச்சிருக்கோம் ஸோ யாரு ப்ளஸ் ஐ யாரை அப்படின்னு நம்ம சேர்த்துட்டோம்னா கிஸ்கோ அப்படின்னு மாறுது அவ்வளோதான் இப்போ பாருங்க ஆ கிஸ்கோ மில்னாக நீங்கள் யாரை சந்திக்கணும் மில்னா ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்கேன் கிடைத்தல் சந்தித்தல் இந்த இடத்துல சந்தித்தல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஆ கிஸ்கோ மில்னாக நீங்கள் யார் சார் பார்க்கணும் ஒரு ஆஃபீஸ்க்கோ ஒரு டிபார்ட்மெண்ட் எங்கேயா போயிருக்கப்ப நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணால் சார் நீங்கள் யாரை பார்க்கணும் எம்டியை பார்க்கணுமா மேனேஜரை பார்க்கணுமா அப்படின்னு கேட்போங்களேன் ஸோ சார் அப்போ கிஸ்கோ மில்னாங்க நீங்கள் யாரை பார்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கவுன் ப்ளஸ் கா கவுன்னா யாரு கா கேக்கினா தனி எபிசோடே போட்டிருக்கேன் மேடம் அது ரொம்ப முக்கியமான காரக் அப்படின்னு சொல்லி கா கேக்கினா உடைய ஆஃப் இங்கிலீஷில் ஸோ இந்த கவுன் ப்ளஸ் கா கிஸ் கா யாரு ப்ளஸ் உடைய யாருடைய அவ்வளோதான் நீங்கள் கிஸ்கா யாருடைய கிஸ்கா யாருடைய குழந்தைங்களாம் படிப்பாங்க அப்படி சொல்லிக் கொடுக்கூடாது ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம் கவுன்னா யாரு கான்னா உடைய கவுன் ப்ளஸ் பக்கா கிஸ்கா ஏ கிஸ்கா தருக இந்த கா கேக்கி அப்படிங்கிறது வந்து நான் சொல்லியிருக்கேன் அடுத்த வேர்டு ஆனா பொண்ணா மேஸ்குலினா ஃபெமினினா சிங்குலரா போடுறாங்க பார்த்தா அந்த ஆப்ஜெக்ட் மாறும் சொன்னேன் இப்போ வந்து கர்ன் வந்து மேஸ்குலைன் வீடு அப்படிங்கிறது ஆண்பால் அதனால இந்த கவுன் ப்ளஸ் கா கிஸ்கான்னு மாறி இருக்கு ஓகேவா அப்ப ஏன் கிஸ்கா கர்க ஏன்னா கர் இஸ் எ மாஸ்குலைன் ஆன் பால் அதனாலதான் இங்க வந்து கிஸ்கான்னு மாறி இருக்கு இப்ப இங்க பாருங்க கவுன் ப்ளஸ் கி கிஸ்கி கிஸ்கி எங்க வரும் கீ வரும் இருக்கேன் கீக்கு அடுத்த விட ஃபெமினியனா இருந்தா இங்க வந்து கீ சேர்க்கணும்னு சொன்னேன் அப்ப ஏன் கிஸ்கி கலம் ஹே கலம் இஸ் எ ஃபெமினைன் பேனா பேனாங்கிறது வந்து பெண் பால் அதுல ஏன் கிஸ்கி கலம் ஹே ஒண்ணும் கிடையாது
பட் கிராமட்டிக்கலா பொறுத்து பாத்தீங்கன்னா அந்த காக்கேக்கி ரூல்லாம் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம்ல, அப்ப அந்த காக்கேக்கிங்கிற வேற்றுமை உறுப்பு வந்து அந்த கேஸ் வந்து என்ன அந்த காரக் வந்து என்ன வரும் மிந்தினவோட பொறுத்து தான் அந்த காக்கேக்கி போடுவோம். ஸோ அந்த சாடி இஸ் ஏ ஃபெமினைன், ஸோ கிஸ் கி சாடின்னு கேட்கணும். ஸோ கர் இஸ் ஏ மாஸ்குலைன், ஸோ கிஸ்கா கர்னு கேட்கணும். அவ்வளோதான். அதுக்காக நீ கிஸ்கா கலம்னு கேட்டால் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க யாரோட பேனானு புரிஞ்சுப்பாங்க, பட் கிராமட்டிக்கலாக அது மிஸ்டேக். அவ்வளோதான். ஏன் கிஸ்கே பச்சே ஹே கவுண்ட் பிளஸ் கே கிஸ்கே, ஏன் இங்கே கே சேர்த்தோம்? இது அது மாஸ்குலைன் ப்ளூரல், பச்சா மாஸ்குலைன், ஏன்னா பச்சினா தான் ஃபெமினைன். ஸோ ப்ளூரல் மாஸ்குலைன் ப்ளூரல், அதனால கவுண்ட் பிளஸ் கே கிஸ்கே. ஏ கிஸ்கே பச்சே, யாரோட குழந்தைங்க இங்கே தனியாக விளையாண்டுட்டு இருக்காங்களே, நம்ம எக்ஸிபிஷன் பிரதர்ஷன் பிரதர்ஷன் என்னது எக்ஸிபிஷன், எக்ஸிபிஷன் வரும்லாம் சில பேரண்ட் அப்படியே அந்த அப்படியே அவங்க மெய் மறந்து போயிடுவாங்க. ஆனால் இப்போ உள்ள பேரண்ட்ஸ் எல்லாரும் மொபைல் வச்சுட்டே போயிடுவாங்க குழந்தைய கையில் விட்டுட்டு, அது வேறு விஷயம். ஸோ அந்த மாதிரி போகிறோம்னா கே போய் இது யாரோட குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க அழுதுட்டு இருக்காங்களே அப்படி கேட்போம்ல. ஸோ கிஸ்கே பச்சே ஹே, ஏ கிஸ்கே பச்சே ஹே, ஐயோ யாரோட குழந்தைங்க இங்கே அழுதுட்டு இருக்கிறாங்களே. ஸோ கிஸ்கே பச்சே ஹே கவுன் பிளஸ் கே கிஸ்கே, இங்கே ப்ளூரல் வந்ததுனால அந்த கவுனோட கே சேர்த்துருக்கோம். இங்கே கலம் இஸ் ஏ ஃபெமினைன், ஸோ கவுன் பிளஸ் கே கிஸ்கே அப்படின்னு சொன்னோம். இங்கே கர் இஸ் ஏ மாஸ்குலைன், ஸோ கவுன் பிளஸ் கா கிஸ்கா சொன்னோம். சரி, தீபாவளி கிஸ் மைனேமே மாத்தி ஹே, அப்ப அந்த கிஸ்னா என்ன? இது வந்து கவுனோடலாம் எதுவும் சேராது, கிஸ்னா எந்தன்னு அர்த்தம். ஓகே, தீபாவளி கிஸ் மைனேமே ஆத்தி ஹே, விநாயகர் சதுர்த்தி கிஸ் மைனேமே ஆத்தி ஹே, விநாயகர் சதுர்த்தி அகலா மைனேமே ஆத்தி ஹே, கணேஷ் சதுர்த்தி அகலா மைனேமே ஆத்தி ஹே, அகலானா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் வருது. ஓகே, இந்த மாதிரி கிஸ்னா எந்த அப்படிங்கிற தெரிஞ்சுக்காங்க. இந்த கவுன்ங்கிறது யாருங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும், கோன்னா யாருன்னு தெரியும். ஸோ இந்த கோன்ங்கிறது இந்த வேற்றுமை உருவோட மாறுறப்ப இந்த மாதிரி எல்லாம் மாறும். ஓகேவா? ஸோ அ கிஸ்கோ மில்னாரா, நீங்கள் யாரை பார்க்கணும்? ஏ கிஸ்கா கர், இது யாரோட வீடு? ஏ கிஸ்கி கலம், இது யாரோட பெண்ணு? ஏ கிஸ்கே பச்சே, இவர்கள் யாருடைய குழந்தைகள்? இந்த குழந்தைகளை வச்சுதான் இங்க கே போடுறோம், நம்ம இவர்களை வச்சு சொல்லலை. இந்த காக்கைக்கு எப்பவுமே இருக்கு அடுத்த வட பொறுத்தா மாறும். சோ ஏ கிஸ்கே பச்சே ஹே, தீபாவளி கிஸ் மைனேமே ஆத்தி ஹே. ஓகே, தீபாவளி இ ப்ரொனன்சியேஷன் அஸ் ஏ ஃபெமினைன், சோ இதெல்லாம் ஆத்தி போட்டிருக்கேன். தீபாவளி கிஸ் மைனேமே ஆத்தா ஹே அப்படின்னு கேட்டாலும் தப்பு கிடையாது. ஸ்போக்கன்ல வந்து அந்த மாதிரி பேசுவாங்க. நம்மளே தமிழ்ல வந்து எத்தனையோ கிராமட்டிக்கல் மிஸ்டேக் விடுறோம், இலக்கண பிழைகள்லாம் நிறைய வருது. ஏன்னா நம்ம மதத்தினால அப்படியே பேசுறோம், அது மாதிரிதான். இப்போ வந்து தீபாவளி கிஸ் மைனேமே ஆத்தா ஹே அப்படின்னு கேட்டாலும் தப்பு கிடையாது. ஆக்சுவலாக நினச்சிருக்கோம் சப்ஜெக்ட் இஸ் ஏ ஃபெமினைன், ஸோ வெர்பு பிளஸ் தி ப்ரெசன்டென்ஸில், அதனால ஆத்தி போடுவோம். தீபாவளி இ ப்ரொனன்சியேஷன்லாம் ஃபெமினைன், ஸோ இங்கே ஆத்தி போட்டிருக்கோம். ரயில் காடி கப் ஆத்தி ஹே, ட்ரெயின் எப்போ வரும் வருகிறது? ஆத்தி ஹே, எனக்கு ரயில் காடி இஸ் ஏ ஃபெமினைன், ஸோ ஆத்தி. ரயில் காடி கப் ஆத்தா ஹே அப்படின்னு கேட்டால் ஒரு ஒரு பாமர்னா ஒரு மதர் டங்கு ஹிந்தி இல்லாத ஒரு ஒருத்தவங்களும் அந்த மாதிரி தெரியாம கேட்டால் அது ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக்காக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சப்ஜெக்ட் இஸ் ஏ ஃபெமினைன், ஸோ வெர்பு பிளஸ் தி, சப்ஜெக்ட் இஸ் ஏ மாஸ்குலைன் ப்ரெசன்டென்ஸில், சப்ஜெக்ட் இஸ் ஏ மாஸ்குலைன் வெர்பு பிளஸ் தா, சப்ஜெக்ட் இஸ் ஏ ப்ளூரல் ஆர் ரெஸ்பெக்ட் வெர்பு பிளஸ் தே சேர்ப்போம். அந்த மாதிரி தீபாவளின்னு வந்திருக்கு, ஸோ லீன் வந்தால் ஈ அப்படிங்கிற ப்ரொனன்ஷன் வந்தாலும் ஃபெமினைன். ஸோ தீபாவளி கிஸ் மைனேமே ஆத்தி ஹே, இந்த மேங்கிறது கூட ஒரு பாரக்கு. ஓகே, எந்த மாதத்தில் மே பர் அதெல்லாம் கூட காரக்குன்னு நான் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தீபாவளி கிஸ் மைனேமே மாத்தி ஹே, எந்த மாதத்தில் வருகிறது? அப்போ கிஸ் மைனேமே பெங்களூர் ஜாத்தே ஹே, ஆப் கிஸ் மைனேமே ஹைதராபாத் ஜாத்தே ஹே, ஆப் கிஸ் மைனேமே தில்லி ஜாத்தே ஹே அப்படின்னு சொல்லி நீ அந்த கிஸ்னா எந்த அப்படிங்கிறத வச்சு நீ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த கோனோட இந்த காரக் சேரப்போது அந்த மாதிரி கிஸ்கா கிஸ்கோ கிஸ்கே எல்லாம் வருது. ஓகே, இது உங்களுக்கு தெரியாத விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், முடிஞ்சளவுக்கு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், சொல்லி பாருங்கள். இல்லை குழந்தைங்களுக்கு ஒன் டைம் சொல்லி கொடுத்தினா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். யாருக்காவது உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜஸ்ட் ஏன்னா ஜென்ட்ஸ்லாம் எழுத சோம்பேறி படுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இப்படி சொல்லி கொடுத்தீங்க வாய்ப்பு, நீங்கள் வந்து ரீட் பண்ணியோ சொல்லியோ காமிச்சிங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ எல்லாருமே நல்ல ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு சான்ஸும் அவங்க எல்லாருக்கும் கிடைக்கும். அடுத்த எபிசோடில் நம்ம அடுத்த ஒரு கான்வர்சேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தன்யவாத்.